பிஎஸ்என்எல் கனெக்டிங் இந்தியா. வணக்கம், தின அறிவி செய்திகள். தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு ஒரு இனக்கலவரத்திற்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளது. அதன் காரணமாக ஒருவர் விஷம் ஊத்தி கொல்லப்பட்டார். விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சு ஒரு கலவரத்திற்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளது. அதை கண்டித்து தமிழகத்தின் தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கமும் தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கமும் வருகின்ற 19ஆம் தேதி தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். மேலும் வல்லநாடு அருகிலுள்ள இன்ஃபன்ட் சீசஸ் கல்லூரியின் முதல்வர் திட்டமிட்டு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அதன் பின்னணியை ஆராய்ந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு சட்டத்தின் மிக அதிகப்படியான தண்டனையான தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஏற்காடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க தீர்மானித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் குடும்ப அரசியல் செய்யும் பொழுது தன்னுடைய குடும்பத்தின் தன்னுடைய இனத்தின் பிரதிநிதிகளுக்கு மட்டும் மிக அதிகப்படியான பதவிகளை கொடுத்து வருகின்ற நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அனைத்து சமுதாய பிரிவு மக்களும் பயன்படும் வகையில் அவர்களுக்கு பதவியை கொடுத்து திறம்பட ஒரு அரசியல் கட்சியை நடத்தி வருகின்றது. அதனால் எங்களுடைய ஆதரவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன்.